நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜபங்களும் ரெண்டு விஷயம்தான். என்னன்னா, ஒன்று தாங்க, இன்னொன்று எடுத்து போடுங்க. இது ரெண்டுத்துல தான் இருக்கும் பாருங்க. ஒன்று தாங்க, நல்ல புள்ள பாக்கியத்தை தாங்க, நல்ல வேலை வருமானத்தை தாங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தை தாங்க, மன நிம்மதியை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, நல்ல வயசு வந்துருச்சு, திருமண வயசு, நல்ல வாழ்க்கை துணையை தாங்க. இப்படி தாங்க என்ற லிஸ்ட் தான் நம்ம கிட்ட பெருசா இருக்கும். ஒன்று இன்னொரு லிஸ்ட்ல இருக்கும், அதனால தான் எடுத்து போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டு தாங்க லிஸ்ட்டு, இன்னொரு லிஸ்ட்டு எடுத்து போடுங்க லிஸ்ட்டு. அந்த எடுத்து போடுங்க லிஸ்ட்டில் என்ன இருக்கும்? வியாதி இருக்குது, எடுத்து போடுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது, எடுத்து போடுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரே மாமியார் தொல்லை இருக்கு, அப்படிலாம் பண்ணுறாதீங்க, சும்மா சொன்ன வேடிக்கையா. தொல்லை இருக்கு, எடுத்து போடுங்க. வேலையில் 4 பேர் பிரச்சனை பிரச்சனை பண்றவங்கள பிரச்சனை எடுத்து போடுங்க. நோயை எடுத்து போடுங்க, சாபத்தை எடுத்து போடுங்க, பாவத்தை எடுத்து போடுங்க. இந்த ரெண்டு லிஸ்ட் தான் இருக்கும் பாருங்க நம்ம கிட்ட. ஒன்னு தாங்க, இன்னொன்னு எடுத்து போடுங்க. இதை தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க தாங்கன்றதுனாலையும் அவர் தரதில்லை, நீங்க எடுத்து போடுங்கன்றதுனால எடுத்து போடுறதில்லை. இப்படி சொல்லிட்டீங்களே, அவர் நோக்கம் எல்லாம் உன்னை குமாரன மாதிரியே மாத்துறது தான். ஏன்னா புரிஞ்சுக்கணும், நீங்க தாங்கன்னு புலம்பவும் வேணாம், எடுத்து போடுங்கன்னு தவிக்கவும் வேணாம். ஒன்ன மட்டும் செய்யுங்க, என்னன்னா குமாரனுடைய சாயலையே வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வர வேண்டியதெல்லாம் தானா வந்துகிட்டே இருக்கும், போக வேண்டியதெல்லாம் தானா போயிட்டே இருக்கும், தங்க வேண்டியதெல்லாம் தங்கிக்கிட்டே இருக்கும், ஓட வேண்டியதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள் பாடி சியோன் என்னும் தேவ உறவுக்கு வருவார்கள், தேவ ஐக்கியத்துக்கு வருவார்கள், தேவனோட ஐக்கியம் கொள்ள அந்த உறவுக்கு வருவார்கள். அப்படி வந்துகிட்டு இருக்க அந்த ப்ராசஸ், அந்த பாதையில், அந்த டிராவல்லையே நித்திய மகிழ்ச்சி, தங்க வேண்டிய பிளஸிங்ஸ்லாம் வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். சஞ்சலமன் தவிப்போம், ஓடி போவோம், போக வேண்டியதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஆகவேதான் பாருங்க, இந்த ரோமர் 8 எப்படி சொல்றாருன்னு வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8 இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வாசிச்சோம்? 29, 30 வாசிச்சோமா? இப்போ 28 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வசனம் பாருங்க, அழகா அப்படியே கோர்வையா வருது. வசனத்தை கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், பக்கத்தில் இப்போ பார்த்து கேளுங்க, என்ன தீர்மானத்தின்படி அழைச்சார்? கேளுங்க கேளுங்க, என்ன தீர்மானம்? என்ன அது? ஒன்றும் தெரியலையா? தெளிவா இருக்கணும். என்ன தீர்மானத்தின்படி அழைச்சார்? எந்த தீர்மானத்துக்காக அழைச்சார்? என் மூத்த அண்ணாவை மாதிரியே நான் வாழ்றதுக்கு, பேசுறதுக்கு, செய்யறதுக்கு, செயல்படுறதுக்கு, அந்த தீர்மானத்துக்காக தான் அழைச்சிருக்காரு. அப்படி அழைச்சி அவர்களை அன்பு கூர்றோம் பாருங்க. நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு பைபிள் சொல்லலை, கவனிச்சிங்களா? நான் என் மூத்த அண்ணாவுடைய சாயலை வெளிப்படுத்த என் மூத்த அண்ணாவாகிய இயேசுவை போல நான் பேச, சிந்திக்க, பழக, சமூக வாழ்க்கை வாழ 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 நல்லா நடக்காதது எல்லாமே நல்லா நடக்கிறதற்கு ஏதுவாகவே மாறுகிறது. நல்லா நடக்கல, நல்லா நடக்காததுனால நான் என்ன பண்ற கூடாது? அவர் சாயலை விட்டு என் ஜென்ம சாயலுக்கு நான் போயிடக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு 2 சாயல் உண்டு. என்ன சாயல் உண்டு? 2 சாயல் உண்டு. முதல் சாயல், முதல் பிறப்பு, என் தாயின் கருவில் நான் பிறந்ததுனால எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்குள்ளே என்னெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சோ அந்த சுபாவம்லாம் எனக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும். அப்பாவும் அம்மாவும் கூச்ச சுபாவமாக இருந்தால் பிள்ளைக்குள்ளே என்ன தான் இருக்கும்? அதே கூச்ச சுபாவம். மறைந்து ஒளிந்து வாடுகிற ஒரு வாழ்க்கை. அப்பாவும் அம்மாவும் என்னென்னெல்லாம் வெளிப்படுத்தினாங்களோ அது எல்லாமே வெளிப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்ம சுபாவம், கோப சுபாவம், மாம்ச சுபாவம், ஆதாமின் மூலம் வந்த பாவ சுபாவம், இது ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் எங்கேயோ இருக்கு நினைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்ப சிரிக்கிறீங்க தானே, இப்போ உடனே உங்களால மறைக்க முடியும் தெரியுமா? ஒன்னும் இல்லை, பக்கத்தில் போய் திரி விடுங்களேன், கொஞ்சம் திரி விடுங்களேன். சிரிச்சவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க? என்கிட்டேவா அது வருது பாருங்க, டக்கு டக்குன்னு அப்படி மாறும். அல்லேலூயா. அது ஜென்ம சுபாவம். பிதாவாகிய தேவன் என்ன விரும்புகிறார்னா, அந்த ஜென்ம சுபாவத்தை நீ வெளிப்படுத்தப்படுவதற்காக நீ அழைக்கப்படாமல் மறுபடியும் பிறந்ததினாய் நீ தேவனால் இப்ப பிறந்திருக்கிறாய். இப்ப தேவகுமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ரெண்டு சுபாவமும் உள்ள இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு சுபாவமும் உள்ள இருக்கு. தேவ விருப்பம் எல்லாம் ஜென்ம சுபாவத்தை கழட்டி போட்டுட்டு, அல்லேலூயா, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சுபாவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த பாதை, அந்த பாதைக்குள்ள நீ போயிட்டே இருக்கும் பொழுது நான் சொல்றேன், உனக்கு நன்மையா எதெல்லாம் நடக்கலையோ அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். தங்க வேண்டியது தங்கும், ஓட வேண்டியது ஓடிரும். ஒரு நாள் வந்து ஒரு நாள் வரும், நீங்களும் சொல்வீங்க, உலகத்தை ஜெயிச்சேன், பாவத்தை ஜெயிச்சேன், வியாதியை ஜெயிச்சேன், தரித்திரத்தை ஜெயிச்சேன், நோயை ஜெயிச்சேன். இந்த உலகத்துல எத்தனை பேர் சிக்கல்ல சிக்கிக்கு இருக்கிறாங்களோ அந்த சிக்கல் இருந்து வெளியே வந்து, ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், கழுகுகளை போல சட்டையை அடித்து உயர பரப்பார்கள் என்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிச்சிருவேன். அது எப்போ சாத்தியமாகிறது? தேவ குமாரனை நான் வெளிப்படுத்தும் பொழுது, இயேசுவின் சாயலை நான் என் வாழ்வில் வெளிப்படுத்தும் பொழுது. அல்லேலூயா. பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட்டு, கிக் ஸ்டார்ட்டு ரெண்டும் கொடுத்துருக்கான். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண முடியும். வீட்டில் கூட பாருங்கள், ரெண்டு கனெக்ஷன் இருக்கும். வாட்டர் கனெக்ஷனு, மெட்ரோ வாட்ரு, வெல் வாட்டரோ, போர் வாட்டரோ, ரெண்டு ரெண்டு கனெக்ஷன் இருக்கும் பாருங்கள். அப்போ ரெண்டு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குது, ரெண்டு சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா சவால்கள் சோதனைகளிலேயும் ஜென்ம சுபாவத்தின்படி வாழாமல் இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோமையானால் இயேசுவினுடைய வாழ்வில் வெளிப்பட்ட 100% வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும். பிசாசு 1000 பிரச்சனைகளை, கோடி பிரச்சனைகளை குப்பை மாதிரி எடுத்துட்டு வந்து உங்க தலை மேல கொட்ட பார்த்தாலும் நீங்க அந்த குப்பையில சிக்கி சீரடியவே முடியாது. ஏன்னா தேவகுமாரனுடைய சாயல் உங்கள் வாழ்வில் வெளிப்படுவதால் நீங்கள் வெற்றி காண முடியும். சரிங்க சரிங்க, தேவ சாயலின்படி நான் வாழணும், பேசணும், சிந்திக்கணும், நடைமுறைப்படுத்தணும்னா என்ன 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 சாயல்? ரொம்ப சுலபம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இந்த 4 சுவிசேஷ ஆகமங்களிலே என் அண்ணா வாழ்றாரு, என் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சுவிசேஷ புஸ்தகங்களை மறுபடியும் ஒரு முறை படிங்க, தப்பே கிடையாது. அங்க படிச்சிங்கன்னா உங்க நம்ம அண்ணாவை பார்ப்போம். அண்ணாவை பார்த்தா நிறைய விஷயம் வெளிப்படும், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் வெளிப்படும். அதில் பிரதானமான ஒரு 2 விஷயம் என்னன்னா, அண்ணா தன்னையும் கஷ்டப்படுத்திக்க மாட்டாரு, தன்னை கூட இருந்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்காம நன்மையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து அவன் முகத்தை தான் பாருங்களேன். எத்தனை வருஷம் தெரியுங்களா ஆச்சு? 2 வருஷமா நானும் பிரசங்கத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்றதையே விட்டுட்டேன். ஆனால் இப்போ சொல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம அண்ணா 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் பல காரியங்களை செஞ்சிருக்காரு. அதில் முக்கியமாக 2 விஷயம். நம்ம அண்ணா தன்னை கஷ்டப்படுத்திக்க மாட்டார், தன்னை கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நன்மையை மாத்திரமே செய்கிற அண்ணா. இது நான் கொஞ்சம் எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அவரை காப்பி அடித்து வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவரை காப்பி அடிக்கிறத விட்டுட்டு எல்லாரையும் பார்த்து நம்ம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு தம்பி என்னை பார்த்து கேட்டான், பாஸ்டர் தாடியெல்லாம் செம சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேன், குமாரனுடைய சாயலில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். உடனே நீங்களும் தாடி வச்சுக்கணும், குமாரனுடைய சாயல் சொல்றாதீங்க. நான் அந்த பையன்கிட்ட வேடிக்கையா சொன்னேன். அல்லேலூயா. இதுக்கும் தோற்றத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க உடனே இதோட கம்பேர் பண்றாதீங்க. நான் சொல்றது கேரக்டரு. அல்லேலூயா. நீங்க தோற்றத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்துடுறதுனால நீங்கள் இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற அடையாளம் கிடையாது. உங்கள் நடத்தையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ உங்கள் நடத்தத்தான் சொல்லிக் கொடுக்கும். குமாரனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துறோமா இல்லையா என்பது, பிள்ளையானவள் அவன் சுத்தமானவனா செம்மையானவனா என்பது அவன் நடக்கிற நடத்தையிலே வெளிப்படுத்தப்படும். திரும்பி ராமன் சொல்றீங்க. அப்ப கவனிக்கணும். அப்ப நாம் இந்த உலகத்திலே நான் தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணுவதற்கு எனக்கு சில தரமான கேரக்டர்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கு. அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்தும், உங்கள் வாழ்வு நிலையை மேலோங்க செய்யும். இந்த பூ உலகத்திலே தேவனை அற்புதமாய் அந்த அசாத்தியமான நற்செயல்களால் நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பித்து இந்த பூ உலகத்திலே போதனையின்றி அநேகரை உங்களால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்.